ஜீ தமிழ் ஏற்பாட்டில் குறும்பட தயாரிப்பு போட்டி மலேசியா மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் பங்கேற்கலாம். வீட்டின் கதவு தட்டப்படும் மர்மம், வீதியில் மக்கள், போதைப் பொருள் வாங்க பணம் கொடுக்க மறுத்த பெற்றோர், மோட்டார் சைக்கிளுக்கு தீ, ஆற்றில் விழுந்த சிறுவனை தேடும் வேட்டை தீவிரம். ஆளின்றி வீட்டின் கதவு வேகமாக தட்டப்படும் மர்மம் தஞ்சோங் கராங், குவாலா செலாங்கோர் பகுதிகளுக்கும் பரவியிருக்கின்றது. இதற்கு முன்னர் சபா வர்ணா மாவட்டத்தில் உள்ள சில கிராம மக்கள் இதே போன்ற சம்பவம் தொடர்பில் தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். தற்போது மேலும் அதிகமான இடங்களில் இதே போன்ற மர்மத்தால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகத்திடம் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சுங்கை புரோங் கம்போங் பாரேட் பகுதியில் வசிக்கும் நகராண்மை கழக தொழிலாளியான 43 வயது அனுவார் அனால் அதிகாலை மணி 9:01 தனது வீட்டின் கதவு வேகமாக தட்டப்பட்டதாக கூறினார். கதவுக்கு அடியில் குனிந்தும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தும் சோதனையிட்ட போது வீட்டிற்கு முன் ஐயாரும் இருப்பதற்கான நிழல் கூட தென்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். சபா பர்ணாம் பகுதியில் பேசப்பட்டது போல் பேசேட்டை தனது வீட்டிலும் நிகழ்ந்திருக்கலாம் என தான் அச்சம் கொண்டதாக அனுவார் அனால் மேலும் கூறியிருந்தார். இவ்வேளையில் அக்வாலா ஸ்லாங்கூரில் கம்போங் குவாந்தான் பகுதியில் வெண்ணிற ஆடையில் உருவம் ஒன்று காட்சியளித்ததாக அப்பகுதி மக்கள் கூறியிருக்கும் காணொலி ஒன்றும் யூடியூப் அகப்பக்கத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது. ஜீ தமிழ் முதல் முறையாக ஜீ ரீல் என்ற குறும்பட தயாரிப்பு போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. குறும்பட தயாரிப்பு துறையில் ஆர்வமுள்ள மலேசிய மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த 15 வயதுக்கு மேற்பட்டோர் 5 முதல் 10 நிமிடங்களை கொண்ட குறும்படங்களை தயாரித்து இப்போட்டிக்கு அனுப்பி வைக்கலாம். சிறந்த 8 குறும்படங்கள் ஜீ தமிழ் அபெக் அலைவரிசையில் ஒளிபரப்பப்படும். அதோடு முதல் 3 இடங்களுக்கான பரிசுக்கு தகுதி பெற்ற குறும்படங்களை தயாரித்தவர்கள் அனைத்துலக இயக்குநர்கள் தயாரிக்கும் அவர்களது படைப்புகளில் பங்கேற்று பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்வார் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் அனைத்துலக திரைப்பட நீதிபதிகள் ஏற்பாட்டில் நடைபெறும் கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுவார்கள். இந்த குறும்படங்களை தேர்வு செய்யும் நீதிபதி குழுவில் 5 இடம்பெற்றுள்ளனர். தெய்வ திருமகள் திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்பட விருதை வென்ற ஏ.எல். விஜயும் நீதிபதிகளில் ஒருவராக இடம்பெற்றுள்ளார். ஜீ தமிழ் மற்றும் ஜீ திரை வர்த்தக பிரிவின் துணைத் தலைவர் தமிழ்தாசன், நம் நாட்டின் வெடிகுண்டு பசங்கள் திரைப்படத்தின் இயக்குநர் விமலா பெருமாள் ஆகியோரும் நீதிபதிகள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இயக்குநரும் சிங்கப்பூர் அனைத்துலக திரைப்பட விழாவில் சிறப்பு ஜூரிக்கான பரிசை தொடர்ந்து 3 ஆண்டுகள் வென்றவருமான ராஜகோபால் மற்றும் எழுத்தாளரும் இயக்குநரும் நிர்வாக தயாரிப்பாளருமான யாசிர் ஆகியோரும் இந்த குறும்பட தயாரிப்புக்கான நீதிபதிகளில் அடங்குவர். இந்த போட்டி தொடர்பான மேல் விவரங்களை ZTamilPack.com அகப்பக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கப்பூர் மலேசியா ரசிகர்களுக்கு வணக்கம். நான் இயக்குனர் விஜய். ஜீரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. க்ரியேட்டிவ் பீப்புள் கண்டிப்பாக ஒரு டைரக்டராகவும் நினைக்கிறவங்க, ஃபிலிம் மேக்கராகவும் நினைக்கிறவங்க, இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு அழகான கதையை தேர்ந்தெடுங்க. அதுக்கு ஒரு நல்ல திரைக்கதை பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வர மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமை ரெடி பண்ணி ஜீரில் ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்கள் படம் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் நான் உங்கள் படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆக போகிறேன், லேர்ன் பண்ண போகிறேன், அஃப்கோர்ஸ் ஜட்ஜும் பண்ண போகிறேன். இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள். பினாங்கு பயார் கிலாடி உஜோங்கில் ஆடவர் ஒருவர் கேட்ட பணம் கிடைக்காததால் தனக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளை தீ வைத்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று மாலை 6:30 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் போதைப் பொருள் வாங்குவதற்காக தனது பெற்றோரிடம் பணத்தை கேட்டுள்ளார் அந்த ஆடவர். பெற்றோர் பணத்தை கொடுக்க மறுத்த போது அந்த ஆடவர் கோபமடைந்து அவருக்கு சொந்தமான ஹோண்டா வேவ் 125 மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்ததாக சப்ராங்புராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர்ஜைனி முகமது நூர் தெரிவித்தார். இருப்பினும் அந்த ஆடவர் அவரது பெற்றோர் உட்பட யாரையும் காயப்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகாம் உறுப்பினர்கள் நடத்திய சிறுநீர் பரிசோதனையில் சந்தேக நபர் மெத்தாபெத்தாமினுக்கு அடிமையாகியுள்ளதாக நூர்ஜைனி கூறினார்.
மேல் விசாரணைக்காக அந்த சந்தேக நபர் ஏஏடிகேவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நேரு ராயாவில் கம்போங் செப்போர் டலாமில் ஆற்றில் விழுந்த 10 வயது சிறுவனை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீரில் அடித்துச் செல்லப்பட்ட அந்த சிறுவனை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையின் தேடும் மற்றும் மீட்புக் குழுவின் உறுப்பினர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 10:47 அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இயந்திர படகின் உதவியோடு தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேருராயா தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு நிலையத்தின் தலைவர் ஷருடி மொம்மஹாலில் தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி. இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF இன் தீபாவளி நல்வாழ்த்துகள்.